வணக்கம் நேர்களே, நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். இன்றும் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் மிகவும் ஆபத்தான தீவிரமான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதாவது, நீண்ட காலமாகவே இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தற்போது மீண்டும் இது ஒரு கோவிட் நோய்க்கு மத்தியில் மறைமுகமாக இருந்து தற்போது தீவிரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற டெங்கு நோய் சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் அவதானம் செலுத்துகிறோம். இதற்காக இன்றைய தினம் கொழும்பு லேடி ரிச்சே வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகின்ற குழந்தை நல மருத்துவர் என் பிரதீப் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல் தடவையாக உங்களை சந்திக்கிறேன், மகிழ்ச்சியான விடயம். இப்பொழுது சொல்லுங்கள், நாட்டினுடைய இந்த கோவிட் பரவலுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்துடன் இந்த டெங்கு நோய்க்கு சம்பந்தமான அவதானம் மிகவும் குறைவடைந்திருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இந்த டெங்கு நோயானது அதே மட்டத்திலேயே இருந்து வருகிறது. டெங்கு பரவலானது டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்படுகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் கூட அதே மட்டத்தில் இருந்து வருகிறது. அண்மை காலமாக இது இன்னும் தீவிரமாக அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாட்டினுடைய டெங்குனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய ஆபத்து தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது? டெங்குனுடைய தாக்கம் இப்போதைய மாதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது வேற வேற அதிகரித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். மெயினான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடியது, நாங்கள் கோவிட் 19 தொற்று அதற்கான பாதுகாப்பு முறைகள் அதுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விடயங்களை தான் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் அதற்குள்ளாக டெங்கு இவ்வளவு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியும் கூட டெங்கு குறைந்தபாடாக எங்களுக்கு தெரியவில்லை. நாளாந்து நாங்கள் வைத்தியசாலையில் பார்க்கும்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தீவிரமடைந்து கொண்டு தான் இருக்கிறது. மழைக்காலம் வரும்போது கூடுவதும் மழைக்காலம் குறைவடையும் போது அல்லது மழை குறைந்த நாட்களில் டெங்கு குறைவடையும் விதமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் உண்மையாக அவதானிக்கிறது, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். டெங்குவை பொறுத்தவரை உண்மையாக நுளம்பால பரவது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டெங்கு வந்து ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய அல்லது வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு வர்த்தம். நுளம்பை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் எல்லோரும் வந்து நான் கூட முக்கியத்துவம் இப்போ கூட சூரியன் எஃப்எம்ல கூடி நீங்கள் அரைக்க விடுகிறேன். சூழலை சுத்தமாக வச்சிருக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் தொடர்பாக. அதை தவிர நாங்கள் இன்று கதைக்க போவதை வந்து டெங்கு ஒரு ஆளுக்கு வந்தால் அதை என்னென்னு நாங்கள் அறிகுறிகளை அடையாளப்படுத்துவது, அதை அடையாளப்படுத்தி எப்போது நாங்கள் வைத்தியசாலைக்கு அல்லது வந்து ஒரு வைத்தியரின் உதவியை நாட வேண்டும், அந்த டெங்கு சம்பந்தமான எந்தெந்த அறிகுறிகள் நாங்கள் பயப்பட வேண்டும், அந்த எந்த அறிகுறிகளை கண்டால் நாங்கள் உடனடியாக வைத்திய உதவியை நாட வேண்டும் என்ற தொடர்பாக அதை பேசலாம். இந்த டெங்கு சம்பந்தமான அறிகுறிகள் என்று கூறும்போது, பல வருடங்களாகவே இதற்கு நாம் இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விடயங்களில் நாம் குறிப்பிட்ட பல விடயங்கள் இருக்கின்றன. டெங்கு நோய் எந்த மாதிரியாக அடையாளம் காணப்படலாம், டெங்கு நோய் வருமாக இருந்தால், டெங்கு ஒருவருக்கு தொற்று இருக்குமாக இருந்தால் அவருக்கான அறிகுறிகள் என்ன இருக்கும் என்று. இப்பொழுது கால சூழ்நிலையில் அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்கின்றனவா? நிச்சயமாக மாற்றம் என்பதை விட எங்களது உவையான அதாவது வந்து நாங்கள் டெங்கு பற்றிய அறிவு எங்களது சமூகத்திலே இப்போது அதிகரித்திருக்கிறது. அதனால் நாங்கள் டெங்கு நோயாளிகள் அதிகமாக அடையாளம் காணப்படுகிறார்கள். உதாரணமாக முதல் ஒரு ஆள் டெங்கு வந்திருந்தால் அவருக்கு வந்து காய்ச்சல் வந்தால் டெங்குக்குரிய பரிசோதனைகளோ அல்லது வந்து அதுக்குரிய குருதி மாதிரிகளை பெற்று அதுக்குரிய பரிசோதனைகளை செய்வது வந்து முதல் குறைவாக இருந்தது. இப்போ இன்றைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முதல் பார்த்தால் நோயாளிகள் டெங்கு நோயாளிகள் இருந்தார்கள், ஆனால் அடையாளப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது டெங்கு நோயாளிகள் கன பேர் நாங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நல்ல விடயம். எங்களோட சுகாதாரத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட அறிவுறுத்தல்கள், ஊடகங்களுக்குள்ளால் மேற்கொள்ளப்பட்ட அறிவுறுத்தல்களால் அவேர்னஸ் கூடி இருக்குது. அது நல்ல விஷயம். டெங்குட அறிகுறிகளை வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சனால் மெயினான அறிகுறி காய்ச்சல். இப்போ எந்த ஒரு வைரஸ் காய்ச்சலுக்கும் முதல் காய்ச்சல் வரும். அப்போ அதே மாதிரி டெங்குக்கும் வந்து காய்ச்சல் வரும். இப்போ முதல் 2 நாட்களும் வந்து காய்ச்சலில் தீவிரத்தன்மை கூடுதலாக இருக்கும். இப்போ டெங்கு நோயின்லேயே பார்த்தோம்னா 2 விதமான டெங்கு நோயின்லையில் இருக்குது. ஒரு நோயின்லேயே பார்த்தோம்னா டெங்கு காய்ச்சல் அதாவது டெங்கு ஃபீவர்னு சொல்லுவோம். 2வது நோயின்லேயே பார்த்தோம்னு சொல்லிச்சனால் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அதாவது வந்து டெங்குடன் கூடிய குருதிப்பெருக்கு நிலைமை. இந்த 2வது நிலைமை ஆபத்தான நிலைமை. இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் செய்து கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுறோம். இப்போ முதல் 2 நாள் காய்ச்சல் இருக்கும்போது அந்த 3வது நாளில் இருந்து காய்ச்சல் குறைய தொடங்கும். அது குறைய தொடங்குகிற நேரம் நோயாளி வந்து அல்லது ஒரு குழந்தை வந்து பார்க்க நல்லா இருக்கிறார் அல்லது வந்து லுக்ஸ் வெல்லன்னு சொல்லுவோம், அவள் வந்து
தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்புகிறார், வடிவாக சாப்பிட்றார், நல்லா விளையாடியெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் காய்ச்சல் குறைகிற நேரம் பிள்ளை வந்து பார்க்க இன்னும் இன்னும் பிள்ளை இயலாமல் இருக்குது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதுக்கு டெங்குவோட தொடர்பான குருதி பெருக்க நிலைமையை குறிக்கும். இப்போ மெயினான அறிகுறி என்றது வந்து காய்ச்சல் தான். அதை விட எல்லா வைரஸுக்கும் வர்ற மாதிரி எங்களை உடம்பில் இருக்கிற உடம்பு நோ, அல்லது வந்து சில வேளை சில பேருக்கு வந்து வயிறு நோ வரலாம், சில பேருக்கு வந்து வாந்தி அல்லது மெட்ட அறிகுறிகள் வரலாம். ஆனால் அநேகமான ஆக்களுக்கு வரக்கூடியது, எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அறிகுறி வந்து காய்ச்சல்னு சொல்லுவோம். இந்த டெங்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு வகையான டெங்கு இருக்கின்ற, ஒன்று தீவிரமான ஒரு டெங்கு, ஒன்று சாதாரண காய்ச்சலாக வந்து போகின்ற ஒரு காய்ச்சலாக இருக்கிறது. இந்த இரண்டையுமே ஆரம்பத்திலேயே, அதாவது இது ஒரு தீவிர நிலைக்கு செல்வதற்கு முன்னதாக, அது இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே அடையாளம் காணுவதற்கான ஏதேனும் வழிமுறைகள் அறிகுறிகள் இருக்கின்றன? இப்போது நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்திருக்குது, அதாவது வந்து குருதி மாதிரிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிசோதனை செய்யலாம். உங்களுக்கு காய்ச்சல் வந்து முதலாவது நாளே நீங்கள் ரத்தம் எடுத்து பரிசோதிப்பீர்களானால் உங்களுக்கு டெங்கு இருக்கிறதா இல்லையானது சொல்லக்கூடியதாக இருக்கும். டெங்கு NS1 ஆன்டிஜன் சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை செய்தோம்னு சொல்லிச்சுனா உங்களுக்கு வந்திருக்கிற காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் தானா அல்லது வேறொரு நார்மல் வேறொரு காய்ச்சல் வந்து முதல் நாளே செய்ய வச்சிருக்கும். அநேகமான நேரம் இது வந்து முதல் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே செய்தால்தான் இந்த டெஸ்ட் வந்து ரிலையபிளாக இருக்கும். அதாவது வந்து இதை வச்சுக்கொண்டு நாங்கள் டெங்கு ஒரு ஆளுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நாங்கள் முதலாவது நாள் அல்லது ரெண்டாம் நாளில் செய்தால். இப்போ சில பேர் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுனா மூன்றாவது நாள் அந்த டெஸ்ட்டை செய்யணும். மூன்றாவது நாள் டெஸ்ட் செய்யக்குள்ள டெங்கு ஆன்டிஜன் நாங்கள் பார்க்குறது அந்த டெங்கு என்ற வைரஸ் வந்து எங்களோட குருதியில் இருக்குதாங்க. இப்போ மூன்றாவது நாள் வரக்குள்ளே சில வேளை எங்களோட குருதியில் அளவில் வைரஸ் இருக்காட்டி அதை கண்டுபிடிக்காது. ஆனால் வைரஸால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு முதலே வந்திருக்கும். அதனால் அந்த டெஸ்ட் செய்கிறேன்னு சொல்லிச்சனால் அந்த டெஸ்ட் வந்து முதலாவது அல்லது இரண்டாவது நாளில் செய்ய வேணும். அப்படி அந்த டெஸ்ட்டை செய்ய முடியாதாக்கள் கட்டாயம் காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா மூன்றாவது நாள் கட்டாயம் குருதி மாதிரி எடுத்து ஃபுல் பிளட் கவுண்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை செய்து பார்க்க வேணும். அந்த டெஸ்ட்டில் பிளேட்லெட் என்ன சொல்லுவாங்க குருதி சிறுதட்டுகள், அது வந்து எந்தளவு இருக்குன்றதை பார்த்துக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணுவோம் பிள்ளையை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி பராமரிக்க வேணுமா இல்லையானது வச்சுக்கோங்க. செய்வோம் காய்ச்சல் என்ன பொழுது சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சலாக கூட இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாகவும் இருக்கலாம். முதல் நாளே இந்த பரிசோதனை செய்ய வேண்டும் என தீர்மானிப்பதற்கு, அல்லது இந்த அது இரண்டு வகையான காய்ச்சலாக கூட இருக்கலாம், அப்படி ஒரு நிலை அப்படி ஒரு தீர்மானத்தை ஏற்பதற்கான ஏதேனும் அறிகுறிகள் வழிகாட்டிகள் இருக்கின்றனவா? இந்தைய காலப்பகுதியில் முதல் நாளே அந்த டெஸ்ட் எடுக்கிறதுல இருக்கிற நன்மைகள் என்னவென்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை வந்து ஏதோ ஒரு வைரஸ் தான் எங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியும். அந்த வைரஸ் வந்து கோவிட் நோயாக இருக்கலாம் அல்லது வந்து டெங்கு நோயாக இருக்கலாம் அல்லது அதை வேறு ஏதாவது ஒரு வைரஸ் நோயாக கூட இருக்கலாம். அப்போ இதை வச்சுக்கொண்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு நாங்கள் என்ன வருத்தத்தை எங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களை நாங்கள் அதை நோக்கி எங்களோட ட்ரீட்மெண்ட்டை டார்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் தான் இப்போ கோவிட் ஆண்டு அறிகிறதும் அல்லது வந்து டெங்கு ஆண்டு அறிகிறதும் வந்து எவ்வளவு ஏர்லியாக நாங்கள் ட்ரை பண்ண இயலுமோ அது பெட்டர். சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வரும்போது பொதுவாக மக்கள் செய்கின்ற ஒரு விடயம் வைத்தியரை நாடாமல் அதற்குள் சிறிய மருந்தகங்களுக்கு சென்றோ அல்லது தங்களுக்கு தெரிந்த ஆங்கில மருந்துகளையோ அல்லது கை மருந்துகளையோ பயன்படுத்துகின்ற நிலைமை அதிகமாக இருக்கிறது. இந்த கை மருந்து என்ற விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் நான் கேட்கிறேன், இந்த ஃபார்மசிகளில் மருந்தகங்களில் பாராசிட்டமால் வகைகளை உட்கொள்வதற்கு வழங்குகிறார்கள், இது பாதுகாப்பான ஒரு விடயம் தான், அது வைத்திய ஆலோசனை இன்றி இதனை பெற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? சாதாரணமாக காய்ச்சல் வந்ததும் நாங்கள் பாராசிட்டமால் என்றது வந்து காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. இப்போ காய்ச்சல்ன்றது வந்து எங்களோட உடம்பில் அந்த வைரஸ் வந்திருக்கக்குள்ளே எங்களோட உடல் வந்து திரும்பி அந்த வைரஸோடு ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அல்லது வைரஸுக்குரிய எதிர்ப்புத்தன்மையை வெளிக்காட்டுறதுக்குரிய ஒரு அறிகுறி தான் காய்ச்சல். இப்போ காய்ச்சலை வந்து நாங்களுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண போகிறதுல பெரிய எஃபெக்ட் இல்லை. அப்போ ஆனால் காய்ச்சல் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைனு சொல்லிச்சுன்னா ஹை ஃபீவர்னு சொல்லுவோம், சரியான உயர் நம்பர்ஸில் வரலாம், 37-38 சில வேளை 40°C வந்து காய்ச்சல் போகலாம். இப்போ அந்த நேரங்களில் வந்து நாங்கள் காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ண வேணும், அதுக்கு பாராசிட்டமாலை பாவிக்கலாம். ஆனால் காய்ச்சல் சில வேளை இந்த டெங்கு நோயோட வர காய்ச்சல் வந்து உடனடியாக குறையாமல் இருக்கலாம், நீங்கள் பெனடோல் கொடுத்தாலும் சில வேளை காய்ச்சல் இன்னும் இருக்கலாம். அப்போ பெற்றோர்
பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் என்னோட காய்ச்சலை கண்டோன்னு நாங்கள் பயப்படுற ஒரு தன்மை ஒன்று இருக்கும். அதற்காக என்ன செய்வார்கள்னு சொல்லிச்சேன்னா, ஏதாவது ஒரு வகையில் அந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்கு வேறு மருந்துகளை நாடி செல்வோம். அப்போ பாராசிட்டமோலை கொடுக்குறண்டா கூடி கிட்டத்தட்ட ஒரு தரம் நீங்கள் பாராசிட்டமோல் கொடுத்தா அதிலிருந்து இன்னொரு 6 மணித்தியாலத்துக்கு அடுத்த தரம் பாராசிட்டமோல் என்ற மருந்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் திருப்பி காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, சில பெற்றோர்கள் வந்து அந்த பாராசிட்டமோல் மருந்தை முதலே கொடுப்பினோம். கொடுத்தால் பாராசிட்டமோல்ட அளவு வந்து எங்கள்கிட்ட குருதியில் அளவில் கூடும். கூடினால் அதால் பாராசிட்டமோல் டாக்ஸிசிட்டி, அதாவது வந்து அதால் வரக்கூடிய ஆபத்து வந்து வரும். அதாவது பாராசிட்டமோல் என்ற மருந்து அதை அளவுக்கு அதிகமாகினதால் ஒரு நஞ்சாக மாற்றமடையுது. அதாவது ஒரு தடவை பாராசிட்டமோல் வகை மருந்தை கொடுத்து விட்டு 6 மணித்தியாலத்துக்குள் அல்லது 6 மணித்துக்கு பிறகு கொடுக்கறது பரவாயில்ல. 6 மணித்தியாலத்துக்கு முதல் வந்து காய்ச்சல் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லிச்சுனால் அந்த காய்ச்சலை வேறு வழிகளில் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர மருந்தை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ அதால் பிள்ளையிட பாராசிட்டமோலை நீங்கள் கூட கொடுத்தால் பிள்ளையிட ஈரலுக்கு ஆபத்து வரலாம். சில டெங்குவால் வந்து பிள்ளை குணமாகிடும், ஆனால் பாராசிட்டமோல் கூட கொடுத்ததால் பிள்ளையிட ஈரல் பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மருந்து இருக்குது, புரூஃபன்ண்டு. டெங்கு ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் புரூஃபன்ண்ட மருந்தை கொடுக்காதீங்க. ஏனென்றால் அதுவும் வந்து உங்களோட பிள்ளைக்கு டெங்கு காய்ச்சலில் இருக்கிற தீவிரமான வெரைட்டியான டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், அதாவது வந்து டெங்குவோட உருவாகின ஓ டெங்குவும் குருதி பெருக்கு உடனான நிலைமை, அந்த நிலைமை இருக்கக்குள்ளே நீங்கள் இந்த புரூஃபன்ண்ட மருந்தை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரத்த போக்கு வாரக்கான சாத்தியக்கூட கூட உங்களோட சக்தியோட ரத்தம் பெறலாம். அல்லது வந்து உங்களோட மெலம் போகக்குள்ள கருப்பு நிறமாக அல்லது வந்து ரத்தத்தோடு சேர்ந்து போகக்கூடிய மாதிரியான ஆபத்தான நிலைமைகள் வரலாம். அதனால் அந்த சில மருந்துகள் வைத்திய ஆலோசனை இல்லாமல் மருந்து எடுக்கிறத தவிரங்க. கோவிட் அதே நேரத்தில் கோவிட் என்பதுக்கு முதல் இந்த டெங்கு நோயினால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவது சிறுவர்களுக்கா அல்லது பெரியவர்களுக்கா? சிறுவர்களுக்கு அநேகமான பாதிப்பு வருது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ பெரியாக்கள்ன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன அறிகுறி இருக்குதுன்றது நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் சின்னாக்களுக்கு வந்து அவையல் சொல்ல மாட்டேனும், நாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தன்மையில் இருக்கும். இப்போ அவையல் வந்து காய்ச்சல் இருந்து மற்ற நேரத்தில் வந்து அவையல் வடிவ விளையாடிக்கொண்டு இருப்பினும், அந்த வார நேரத்தில் மட்டும்தான் அவையல் இயலாமல் இருப்பினும். இப்போ ஒரு பிள்ளை வந்து காய்ச்சல் விட்டா பிறகும் சரியான இயலாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஒரு அவதானம் கொடுக்க வேணும். பிள்ளைக்கு வந்து ஒரு நோய் தீவிரமான நிலைமையில் இருக்குதுன்னு என்ற கட்டாயம் அது டெங்கு காய்ச்சலாக தான் இருக்கும்னு வேண்டிய இல்லை. என்ன காய்ச்சல் என்றாலும் காய்ச்சல் விட்டா பிறகும் பிள்ளை வந்து பார்க்க இயலாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக மரத்து உதவியை நாடுறது வந்து நல்ல. ஏனென்றால் அதுக்கு வந்து வேறு ஏதாவது வருத்தம் என்றாலும் அது மரத்து ஒரு பார்த்து அதுக்குரிய பரிகாரத்தை கொடுக்கணும். இப்பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, கோவிட் நாட்டில் அதிகமாக தீவிரமாக பரவி வருகிறது. அண்மையில் கூட சில செய்திகளை பார்த்திருந்தேன், லேடி ரிச்சே வைத்தியசாலையில் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற 25 சிறார்கள் கோவிட்டும் டெங்கு நோயும் ஒரு சேர தொற்று உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது, அந்த முறைமை எப்படி இருக்கும்? நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டுமே வைரஸ். அதாவது வந்து வைரஸ் நோய்க்கு வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணலாமே தவிர நேரம் ஒரு மருந்தை கொடுத்து அந்த நோய் நிலைமையை வந்து குணமடைய செய்யலாது. வளமையாக வைரஸ் தானாக தான் உடம்புலேருந்து வெளியில் போகும். இப்போ ரெண்டு வைரஸும் வந்து இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வந்து உயிராபத்து வரக்கூடிய தன்மைகள் வந்து சரியான ரேரத்தன், அதாவது வந்து அவைகளுக்கு உயிராபத்து வரக்கூடிய சான்சஸ் வந்து சரியான குறைவு. இப்போ அநேகமாக நாங்கள் விரைவினம் நாங்கள் போர்டில் அட்மிட் பண்ணி அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அவைகளுக்கு வந்து நோய் நிலைமையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்குள்ள நாங்கள் அவையில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அவையல் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணி இருக்கிற நேரத்தில் நாங்கள் க்ளோஸாக அவையில் மானிட்டர் பண்ணுவேன். இப்போ அவைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவையல் சில வேளை அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு வருவீங்க. இப்போ கோவிட் இருக்கிறார்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவையில் ஐசோலேட் பண்ணியும் வச்சிருக்க வேண்டி வரும். என்னென்னு சொல்லி சொன்னால் மற்ற ஆளுக்கு தொற்ற சாத்தியக்கூறு இருக்கும். அப்போ அப்படி தொற்றாமல் இருக்கிறக்காண்டி அவையில் ஐசோலேட் பண்ணி அவையிலே அது அதே நேரம் டெங்குக்கான மானிட்டரிங் வந்து நான் செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு சரியான சேலஞ்சிங்கான விஷயம். சரி, அதுக்குரிய கோவிட்டுக்குரிய பாதுகாப்பு அவ்வளோத்தையும் போட்டுக்கொண்டு தான் நாங்கள் போய் ஒவ்வொரு ஒரு மானிட்டரிங் செய்ய வேண்டிய வேண்டும். இந்த டெங்கு நோய்க்கான சிகிச்சை வழங்கும்போது சில வருடங்களுக்கு முன்னர் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நோயாக இருந்தது, ஃபேட்டலிட்டி ரேட் மரண வீதங்கள் அதிகமாக இருந்தது, நோயினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த தீவிரத்தன்மையானது தீவிரத்தன்மை இருந்தாலும் கூட அந்த மரண வீதம் என்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
இந்த சிகிச்சை முறைமையில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் என்ன? இந்த சிகிச்சைக்கு, அதாவது டெங்கு ஏற்பட்டதுக்கு பிறகு வழங்கப்படுகின்ற மருந்துகள், ஏதேனும் புதிய மருந்துகள் நேரடியாக இதற்கு வழங்க வேண்டிய மருந்துகள் வந்திருக்கின்றனவா? டெங்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரீட்மெண்டான மருந்து இல்லை. இப்போ டெங்கு நோய்க்கான இதுதான் மருந்து, இந்த மருந்தை கொடுத்தால் டெங்கு நோய் குணமாகும் என்று சொல்லி ஒரு மருந்து இல்லை. அதனால் நாங்கள் எப்படியாவது நுழம்புகளை கண்ட்ரோல் பண்ணி பிள்ளை ப்ரிவென்ஷன், அதாவது வந்து பாதுகாப்பு முயற்சிகளை செய்கிறோம் கூடுதலாக. என்ன வருத்தம் வந்தால் பிறகு பாதுகாக்கிறதை விட வருத்தம் பிறக்கும் முதல் பாதுகாத்தான் இல்லைன்னு சொல்லி. ரெண்டாவது விடயம், வந்தால் பிறகு நாங்கள் முதல் இருந்ததை விட இப்போ டெங்கு கண்ட வருத்தம் எவ்வாறு பரவுகிறது, எவ்வாறு எங்களோட உடம்பில் வந்து தாக்கம், எந்தெந்த அவயவங்களில் தாக்கம் செலுத்துது, அதை வந்து நாங்கள் என்னென்று சரியாக மானிட்டர் பண்ணலாம், என்னென்று குணப்படுத்தலாம் என்ற பற்றிய அறிவு வந்து எங்களுக்கு முன்னரை விட இப்போ நல்லா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால், இப்போ இவ்வளவு நீராகாரம் கொடுக்க வேணும், சரியாக ஒரு ஒரு பிள்ளைக்கு டெங்கு வந்த நேரம் வைத்தியர் பார்த்து சரியாக இவ்வளவு பிள்ளைக்கு கொடுங்கோ என்று சொல்லி சொல்லுவார். அந்த அளவை விட குறைய கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைக்கு கூடாதுன்னு முதல் வந்து நாங்கள் அந்தளவு எங்களுக்கு நாலேஜ் இருக்கையில் இப்போ வந்து அதை வடிவாக க்ளோஸாக செய்கிறதால, அதை அவ்வளவு மானிட்டர் பண்ணி எல்லாம் செய்கிறதால தான் பிள்ளையோட இறப்பு வீதம் குறையுது. ஆனால் இன்னும் இறப்பு வாரதுக்கான காரணம் வந்து பிள்ளையை நேரத்தோட கண்டுபிடிக்காமல் லேட்டாக வர ஆக்கள் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் போகும். அதுக்கான மெயினான காரணம் வந்து சில வேளை அவைகள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெங்கு கண்ட அறிகுறிகள் இருந்தாலும் அதுக்குரிய பரிசோதனைகள், அதாவது குருதி மாதிரிகளை பெற்று அதுக்குரிய பரிசோதனை செய்கிறது வந்து காலம் தாழ்த்துறதால வரலாம். அந்த பிள்ளை இயலாதுன்னு சொன்னாலும் சில வேளை இப்போ கணக்கு பிரச்சனைகள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்கலாம், அதாவது பயணிக்கிற பிரச்சனை இருக்கலாம், அல்லது வந்து இப்போ போய் ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவர்களோட யார் நிற்கிறது, அப்படியான ப்ராக்டிக்கல் கணக்கு பிரச்சனை இருக்கிறபடியாக சில வேளை சில பிள்ளைகள் எங்களுக்கு வரக்குள்ள லேட்டாக வரையணும். அப்படி வரக்குள்ள அவையோட கம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது வந்து அவைகளுக்குரிய நோய் நிலைமை தீவிரமடைந்து காணப்படலாம், சில பேர் இறப்புக்கும் போகலாம். இப்பொழுது இந்த சிகிச்சை முறைமையில் முன்னேற்றங்கள் இருக்கின்றன, அதாவது இந்த தீவிரத்தன்மை செல்வதற்கு முன்னர் அதனை தடுப்பதற்கு கூடிய வசதிகள் இருக்கின்ற இலங்கையை பொறுத்தவரைக்கும் இருக்கு. இலங்கையை பொறுத்தவரை தீவிரத்தன்மை, அதாவது வந்து டெங்கு குருதி பெருக்கு நோய் வரும் பொழுது எங்களது உடலில் உள்ள நீர் வெளியில் செல்லக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது வெளியில் என்று மீன் பண்ணுவது எங்கள் நுரையீரலை சுற்றியோ அல்லது வந்து வயிற்று பகுதிக்குள்ளோ நீர் தேங்கக்கூடிய சாத்தியத்தோடு இருக்கிறது. அவ்வாறு வெளிப்படும் வெளியில் செல்லும் போது எங்கள் உடம்பில் இருக்கிற குருதி குழாய்க்குள்ளே இருக்கிற நீர் தன்மை வந்து குறைவாக இருக்கும், அதாவது எங்களை குருதி அமுக்கம் வந்து குறைய தொடங்கும். அப்போ அவ்வாறான நிலைமையை நேரத்தோடு ஐடென்டிஃபை பண்ண வேணுமென்னு சொல்ல அல்லது கண்டறிய வேணுமென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்னு சொல்லுவோம், அதை ஸ்கேன் செய்து கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு பிளட் டெஸ்ட் செய்வோம், ஸ்கேன் செய்து பார்ப்போம், அவைகளுக்கு ஏதாவது இந்த நீர் வெளியில் போகிற தன்மை இருக்குதா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிச்சுனா சரியான நேரத்தில் அதுக்கேற்ற நீராகாரத்தை கொடுத்து நாங்கள் சரியாக அவையில் அந்த ஒரு 24 தொடக்க 48 மணத்தையால் தான் அந்த தன்மை இருக்கும். அந்த நேரம் அவையில் சரியாக மானிட்டர் பண்ணவன் சொல்லிச்சுன்னா அவைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டை போவேன். இந்த வசதி, அதாவது அல்ட்ராசவுண்ட் தொழில்நுட்பம், எல்லா வைத்தியசாலைகளும் நாட்டில் இருக்கின்றன? நாட்டில் இருக்கிற அநேகமான டெங்கு பராமரிக்கக்கூடிய வைத்தியசாலைகள் அலுவலகத்திலையும் வந்து இந்த பராமரிப்பு முறை இருக்குது. அநேகமான ஹாஸ்பிட்டல்ஸ், பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் என்ற உபகரணம் இருக்குது. அதை பாவிக்கக்கூடிய தொழில்நுட்பமும் எல்லாருக்கும் இருக்குது. குறிப்பாக சொல்வார்கள், இந்த டெங்கு நோய் வரும்போது அதற்கு மருந்தே நீர் தான் என்று சொல்வார்கள். ஒருவர் டெங்கு நோய் இருந்து அடையாளம் கண்டுவிட்டாலோ அல்லது அடையாளம் காணப்படாமல் இருந்தாலும் கூட வீட்டிலேயே வைத்து அவருக்கு சரியான அளவுக்கு நீரை மாத்திரமே வழங்கி டெங்கு நோயால் ஒருவரை குணப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? நீர் மாத்திரம் என்று சொல்ல முடியாது, நீர் ஆகாரம் என்று சொல்லலாம். இப்போ நீர் மட்டும் கொடுத்தால் அதில் இருக்கிற நாங்கள் மற்ற கனிவுப்புகள், அதாவது வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம், அதுகள் வந்து அதில் இருக்காது. சில வேளை ஜூசஸ் மாதிரி கொடுக்க வேண்டி வரலாம். அதை மட்டும் வச்சுக்கொண்டு டெங்குக்குரிய வைத்தியம் செய்வது என்பது 100% சரியாகாது. சில தன்மைகள் வந்து சில டெஸ்ட்டுகள் செய்து தான் கண்டுபிடிக்க வேண்டும் அவையெல்லாம் நோய் தீவிரத்தன்மையை. இப்போ நாங்கள் முதல் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பிள்ளைகளை வந்து வீட்டில் வச்சு அவைகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி இவ்வளவு இவ்வளவு நீராகாரம் கொடுங்கோ, இன்ன இன்ன அறிகுறிகள் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். பிளட், அதாவது அந்த குருதியில் பரிசோதனை செய்து பார்த்து
அவைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் டெஸ்ட்டுகளை செய்து மானிட்டர் பண்ணி கொண்டிருப்போம். நீராகாரம் என்று சொல்லும் போது இயன்றளவு இன்னொருடையும் சொல்ல வேணும். சிவப்பு அல்லது வந்து ப்ரௌன் கலரான திரவங்களை வந்து டெங்கு கண்டு ஐந்து அடையாளப்படுத்துறவருக்கு கொடுக்குறத தவிரவும், தற்சமயம் பிளட்டோட அல்லது வந்து குருதியோட வாந்தி எடுத்தாலும் அல்லது வந்து மலம் போனாலும் எங்களுக்கு வந்து இதால் தான் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க கஷ்டம். அதால் வந்து சிவப்பு நிறமான ஆகாரங்களை கொடுக்கறத அந்த நேரத்தில் டெங்கு வந்திருக்கிற நேரத்தில் தவிர்த்தால் நல்லது. அதே போலத்தான் இந்த டெங்கு வந்த ஒருவருக்கு அல்லது டெங்கு வருவதை தடுப்பதற்கு என்று சொல்லி சில கை மருந்துகளை, ஆயுர்வேத மருந்துகளை, பாரம்பரியமான சில மருந்துகளை பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறது. முக்கியமாக கடந்த காலங்களில் இலங்கை டெங்கு மிக தீவிரமாக அதிகரித்திருந்த போது இந்த பப்பாசி பல இலையை வழங்குவது மிக அதிகமாக இருந்தது. இது நிரூபிக்கப்பட்ட விடயமா, இது சாத்தியமான விடயம் தானா? இது ஒரு ஒரு பழக்க வழக்கம் ஒரு ஒரு ஆக்களும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வெஸ்டர்ன் மெடிசன் எவிடென்ஸ் இல்லாமல் நாங்கள் எதையும் வந்து உறுதிப்படுத்தி சொல்லலாது இதை செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஒரு விடயம் செய்யக்கு முதல் அந்த விடயத்தால் பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு நாங்கள் கொடுக்குற ஒரு விஷயத்தால் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையாக வருமென்றது தான் எங்களோட முதலாவது நோக்கம். அப்போ ஏதாவது ஒரு முறைமையை நாங்கள் மருத்துவ பரிகாரமாக வந்து பரிந்துரைக்கும்போது அதுக்கு எங்களுக்கு உரிய ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லணும், அந்த ரிசர்ச்சர்ஸால் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா இந்த விடயத்தால் டெங்கு வந்தால் பிரச்சனை இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு டெங்கு வராமல் இருக்கிறதுக்கோ அல்லது வந்து டெங்கு வந்தால் பிறகு பாதுகாக்கிறதுக்கு அதில் தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பாதுகாப்பு வராமல் இருக்கிறதுக்கு டெங்கு நுளம்ப ஒழிக்கிறதுக்குரிய வழிமுறைகள் இருக்குது, அது எங்களுக்கு கடிக்கிறத தவிர்க்கிறதுக்குரிய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் ஒரு டெங்குக்கு இதை கொடுத்தால் வராது என்று சொல்கிறக்கு ஒரு வழிமுறை இல்லை. WHOவால் இப்போ ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து இப்போ கோவிடுக்கு இருக்கிற வேக்சின் மாதிரி டெங்குக்கும் வேக்சின் இருக்குது. ஆனால் இலங்கையில் அந்த வேக்சின் இல்லை. அந்த வேக்சின் வந்து இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 9 வயதுலேருந்து 15 வயது இருக்கிறார்கள் தான், அதுக்கு ட்ரையலில் போகுது. இப்போ இப்போதைக்கு எங்கட நிலைமையில் வந்து நாங்கள் பாதுகாப்பு தொடர்பானதுக்கு ஏர்லியாக நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு உரிய வழிமுறைகளை செய்கிறதா நல்லதாக இருக்குமே தவிர, சில வேளை இந்த முறைகளால் நாங்கள் டெங்கு குணப்படுத்தலாம் என்று வேறு வேறு ஆக்கள் வரலாம். ஆனால் உங்களோட பிள்ளைகளோட பாதுகாப்பு முக்கியம். அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதில் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து மேல் பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகள் வந்து நல்ல குணமாகி போகினோம். அதனால் டெங்குக்கு என்று சொல்லி ஒரு மருந்து யாராவது சொல்லிச்சினோம்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அதுக்கு எவ்வளவுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு பார்க்காம நம்ப அதைவோம். டெங்கும் கோவிட் இரண்டுமே வைரஸ், நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, இரண்டுமே வைரஸ் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறது. இந்த டெங்கு வைரஸுக்கும் கோவிட் வைரஸுக்கும், கோவிடை ஏற்படுத்துகிற கொரோனா வைரஸுக்கும் என்ன மாதிரியான அடிப்படை மாற்றங்கள், வித்தியாசங்கள் இருக்கின்றன? டெங்கு வைரஸ் என்பது குருதியோட தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே நேரம் டெங்கு வைரஸ் கூடுதலாக ஈரலை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ், குருதி பெருக்கு ஏற்படலாம், அதோடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம், எங்களது குருதி அழுத்தம் குறைந்து அது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இரண்டுக்குமே சில பொதுவான அறிகுறிகள், தலைவலி, காய்ச்சல், உடம்பு நோ, இதிலெல்லாம் கோவிடுக்கும் இருக்கலாம், அதே நேரம் டெங்குக்கும் இருக்கலாம். ஆனால் கோவிட் கூடுதலாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது எங்களோட சுவாச தொகுதியோட சம்மந்தமாகத்தான் இருக்கலாம். தொண்டை நோய் இருக்கலாம், அல்லது வந்து இருமல், சளி, அல்லது வந்து தும்மல், அதுகளான அறிகுறிகள் வந்து வேறுதலாக இருக்கலாம். ஆனால் எங்களோட முக்கியமான விஷயம் பெற்றோர்களோ அல்லது வந்து பிள்ளையை பராமரிக்கிறார்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், டெங்குக்கும் இப்போ வந்து சில வேளை வேறு அறிகுறிகள் இருக்கலாம். அதால் காய்ச்சல் இருக்குது, 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் ஒரு ஆளுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் பிளட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது வந்து கோவிட்னு சொல்லி வீட்டை வச்சு கொண்டு இருக்க வேணாம். இந்த டெங்கு ஒருவருக்கு சிறுவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், டெங்கு தீவிரமான ஒரு டெங்கு வந்து தாக்கி அவர் அதிலிருந்து குணமடைந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவுகள், பக்க விளைவுகள் அல்லது அதற்கு பிந்திய விளைவுகள் என்று ஏதேனும் இருக்கின்றனவா?
அநேகமான நோயாளர்கள் பக்க விளைவுகள் ஏதுமின்றி முழுமையாக குணமடைந்து விடுகிறது. அதில் ஒரு அநேகமான ஆக்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே வராது. பிரச்சனை வாராக்கள் அநேகமாக இப்போ அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாக்களோ அவையில் வந்து இருந்தால் அவைகளுக்கு அவையில் இரத்த அழுத்தம் குறைஞ்ச ஆக்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் வரலாம். அநேகமான பிரச்சனைகளை பார்க்கப்படுது. அது வந்து எங்களோட சிறுநீரகங்கள் பாதிக்கப்படலாம், சில வேளை வந்து மூளைக்கு பாதிப்பு வரலாம். ஆனால் இதுகள் வந்து வளமையாக வர்ற பக்க விளைவுகள் இல்லை. நாங்கள் சில வேளை நாங்கள் பார்க்குற ஆக்கள் ஒரு சரியான குறைந்த சதவீதமான ஆக்களுக்கு தான் இவ்வாறான பிரச்சனைகள் வரலாம். வர்ற பிரச்சனைகளும் வந்து கூடுதலாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்த இருந்து போராக்களுக்கு தான் அப்படியான பிரச்சனைகள் வரலாம். நார்மலாக போர்டில் இருந்து குணமாகி போராக்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியான குறைவு. கோவிட் நோயை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்கள், முக்கியமாக நீரழிவு நோய் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு கோவிட் நோயானது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்கள், ஏதேனும் நிலையான நோய்கள் இருக்கின்றவர்களுக்கு இந்த டெங்கு நோயானது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? டெங்கு நோய் நான் முதலே சொன்ன மாதிரி ஈரலை பாதிக்கலாம். ஒருவருக்கு வந்து ஈரல் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது வந்து கிட்னி ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு இந்த நோயிட தீவிரத்தன்மை சில வேளை கூடலாம். அப்போ நாங்கள் வளமையாக சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது வருத்தம் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லம். வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருப்பதை விட இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈரல் சம்மந்தமான வருத்தம் ஒன்று இருக்குது குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் அந்த குழந்தையை வளமையாக பார்க்குற டாக்டர்கிட்டையே காட்டினோம்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்போ இப்போ டெஸ்ட் செய்யணும், என்னென்ன மானிட்டர் செய்ய வேணுமென்றது வந்து அவைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சிறுவர் வைத்தியசாலை சிறுவர் சம்பந்தமாக அறிவு இருக்கிற ஒரு வைத்தியரை நாடினால் இப்படியான சம்பந்தம் ஈஸி. டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்பு, இந்த நுளம்பினை கட்டுப்படுத்துவதற்கு பல அறிவுறுத்தல்கள், பல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் சில இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் இந்த சூழ்நிலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அல்லது எல்லா சூழ்நிலையையும் சுத்தமாக வைத்திருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த நாம் ஒரு புதிதாக ஒரு இடத்துக்கு சென்று தங்குவோமான உதாரணமாக சொல்வதாக இருந்தால், புதிதாக ஒரு இடத்துல சென்று தங்கும்போது அந்த சூழ்நிலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாதான் அங்கு அதிகமான நுளம்புகள் இருக்கக்கூடும். அப்படியான சந்தர்ப்பங்களில் நுளம்பினை கட்டுப்படுத்துவதற்கு சில தெளிக்கின்ற திரவங்களை, ஸ்ப்ரே என்று சொல்ல ஸ்ப்ரே பயன்படுத்துவோம், அல்லது சில உடலுக்கு பூசுகின்ற சில கிரீம்கள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். இதில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்ற மருந்து பொருட்கள், ரசாயன பொருட்கள் பாதுகாப்பானதா அல்லது அதனை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? எந்த ஒரு மருந்து பொருட்களையும் நீங்கள் பாவிக்கும் முன் அந்த மருந்தில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று சொல்லுவோம், அதில் இருக்கிற குறிப்புகள், அதுக்குரிய அவதான குறிப்புகள்னு சொல்லி அதில் குறிப்புகள் இருக்கும். அந்த குறிப்புகளை கட்டாயமாக வாசிங்கும். எல்லா மருந்துகளும் வந்து எல்லா வயதினருக்கும் பாவிக்க இயலாது. சிலதுகள் சில மருந்துகள் உங்களோட தோலில் நேரடியாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சிலது வந்து ஆடைக்கு மேலாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மருந்துகள் நீங்கள் என்ன மருந்துகள் வேண்டுறீர்களோ அந்த மருந்துக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பாவிக்க தொடங்கினால் நல்லது. சில பேருக்கு வந்து சில மருந்துகளை பாவிக்கக்குள்ளே அவைகளுக்கு சில சரும அழற்சிகள் வந்து வரலாம். அது ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாசம். சில பேருக்கு வந்து அவைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது வந்து அவைகளுக்குரிய இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு அழற்சி ஏற்படுமா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதற்கு கமனாக சொல்கிறது மொஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ்ன்னு சொல்லி நுளம்பு கிட்ட வர்றதை வந்து எதிர்க்கிற தன்மையுடைய மருந்துகள். நேச்சுரலாக இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சிலது வந்து கெமிக்கல் இருக்குது. நீங்கள் பாவிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மருந்து பாவிக்கக்குள்ள ஒரு ஏஜ் கேட்டகரி அதில் காட்டியிருக்கணும். சிலதில் சில மருந்துகள் குறிப்பாக அவதானியங்கள் 3 வயதுக்கு கீழ் பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறிக்கை இருக்கும். அவ்வாறான மருந்துகளை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை விட நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆடை அணிவிக்கக்குள்ள வந்து கை நீளமான நீள காய்ச்சட்டை அல்லது நீள கையிலுள்ள சட்டைகளை அணிவிக்கிறதன் மூலம் வந்து நுளம்பு கடிக்கிறது இருக்கிற இடங்களை வந்து நாம் குறைக்கலாம். சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு கிட்டதாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னால் கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடங்களுக்கு கிட்ட இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த ஏரியா க்ளீனாக இருக்குதான்றதை பார்த்துக்கொள்ளுங்க.
டெங்கு நுழம்புன்றது சுத்தமான நீரில் தலைவர நுழம்பு. இப்போ சுத்தமான நீர் தேங்குகிற இடங்களை வந்து தடுத்தோம்னு சொல்லி சொன்னால் டெங்கு நோயை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். அதை விட இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி வந்து அட்மிட் பண்ணி இருக்கக்குள்ள நாங்கள் கட்டாயம் பார்க்குற விஷயம் வந்து அந்த நோயாளி அட்மிட் பண்ணி வீட்டை போக இருக்கிற நேரம் மட்டும் இயன்ற அளவுக்கு நெட்டை அவரை சுற்றி ஒரு நெட்டை போட்டு வச்சுருப்போம். இப்போ அவரிலிருந்து இன்னொரு நோயாளிக்கு பரவுறதை தடுக்கிறதுக்காக. அதே போல தான் இலங்கையில் சில இடங்களில் கடந்த காலங்களில் முக்கியமாக கிளிநொச்சி போன்ற கிளிநொச்சி மன்னார் போன்ற இடங்களில் மலேரியா நோயை பரப்புகின்ற நுளம்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இது இலங்கையில் மீண்டும் இந்த மலேரியா நோயை பரப்பிவிடுமோ என்ற அச்சத்தை கூட வெளிப்பிருந்தது. அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றனவா? மலேரியா நோய்க்காகவே ஒரு யூனிட் அல்லது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் வந்து இலங்கையில் இருக்குது. மலேரியா வந்து நாங்கள் இலங்கையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டட் கேசஸ், அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மலேரியா நோயாளிகள் வந்து இன்னும் இனங்கவான கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது சில சில நாடுகளிலிருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது காய்ச்சலுக்காக நாங்கள் செய்யும் சில பரிசோதனைகளிலே எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய இருந்தது அவளுக்கு மலேரியா இருக்கிறதாக. ஆனால் இலங்கைக்குள்ளே இருந்து இன்னொரு நோயாளிக்கு வந்து மலேரியா தொற்று ஏற்பட்டதாக கிட்டடியில் வந்து டாக்குமெண்ட் பண்ணப்படவில்லை. மலேரியா நுழம்பு இன்னும் இலங்கையில் இருக்குது. ஆனால் மலேரியா நோயாளிகள் இல்லாத காரணத்தால் மலேரியா நோய் வந்து குறிப்பிட்ட அளவு பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி டாக்டர். இந்த தருணத்தில் முக்கியமான பல கேள்விகளுக்கு முக்கியமான பிரயோஜனமான பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி விக்கி. நன்றி நேர்களே, அழைத்தமைக்கு மிகவும் நன்றி. நன்றி நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே பயன்மிக்கதாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எம் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.